தினமலர் மாணவர் பதிப்பான பட்டம் இதழ் சார்பில் மாணவர்களை நாசாவுக்கு அழைத்து செல்லும் வினாடி வினா துவக்க நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடந்தது. தினமலர் புதுச்சேரி பதிப்பு வெளியீட்டாளர் கி வெங்கட்ராமன், கலெக்டர் வல்லவன், டிஜிபி மனோஜ்குமார் லால், ஆதித்யா இன்ஸ்டிடியூட் நிறுவனர் ஆனந்த், பெத்துசெமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கல் ராஜ் துவக்கி வைத்தனர். முதல் போட்டி புதுச்சேரி பெத்துசெமினார் பள்ளியில் நடந்தது. 3500 மாணவர்களில் 16 பேரை தேர்ந்தெடுத்து வினாடி வினா நடத்தப்பட்டது. அதில் 4 மாணவர்கள் அடுத்த சுற்றுக்கு தேர்வு பெற்றனர். அவர்களுக்கு கலெக்டர் வல்லவன் பரிசு வழங்கினார். மாணவர்களிடையே பொது அறிவுத்திறனை வளர்க்கும் பொருட்டு தினமலர் நாளிதழ் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களிடையே பொது அறிவு வினாடி வினா போட்டி நடத்தி அதில் வெற்றி பெறுவர்களை ஒவ்வொரு ஆண்டும் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு அனுப்பி வைத்து வருவது பாராட்டுக்குரியது. இந்த ஆண்டு அது தொடர்ந்து தமிழர் நாளிதழ் இந்த வினாடி வினா போட்டி நிகழ்ச்சியை இந்த தினம் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளியில் நடத்தி முதலிடம் பெற்ற 2 மாணவர்களை தேர்வு செய்துள்ளது. மேலும் 2019 ஆண்டு நடந்த போட்டியில் வெற்றி பெற்ற 2 மாணவர்களும் இந்த ஆண்டு வெற்றி பெற்ற 2 மாணவர்களுமாம் 4 மாணவர்களை தினமலர் நாளிதழ் மூலமாக மேலும் அறிவியல் சார்ந்த பொது அறிவினை மாணவர்களிடையே வளர்க்கும் பொருட்டு அவர்களை அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி மையத்திற்கு அனுப்பி அவர்களுக்கு உலக அளவிலான அந்த எக்ஸ்போசர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை தினமலர் நாளிதழ் ஏற்படுத்தி வருவது பாராட்டுக்குரியது. என்னுடைய வாழ்த்துக்கள். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 80 பள்ளிகளில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட உள்ளது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் ஜனவரியில் நடக்கும் இறுதிப் போட்டியில் பங்கேற்பர். முதல் 2 இடங்களை பிடிக்கும் 2 மாணவர்கள் ஏப்ரலில் அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி மையத்திற்கு சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர். இதற்கான ஏற்பாடுகளை தினமலர் ஆதித்யா இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் நிறுவனம் செய்துள்ளது.